Good morning students, this is Manuel Johnson. Example 2.11 la fourth sum, simplify and hence find the value of n appdin koduthirukranga. Ipa rendu side namakku enna senjirukranga, idhila base paarenga, idha modhalla simplify panna solliirukranga, appuram answer n kandupidikka solliirukranga. Ipa base vandu idhila ellame common ah 3 ah kondu vandrom. Indha edathila mattum 9 irukku, 9 ah 3 ah maathirum, anga 27 irukku, adhaiyum base 3 ah maathirum. So first maathuneenga appadina 3 power 2n. இதை 3 நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர் இங்க ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் இருக்கு அதனால த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்புறம் 3 பவர் மைனஸ் n போட்டுக்கோங்க. டிவைடட் பை இங்க 3 பவர் 3n இஸ் ஈக்குவல் டு இதையும் நீங்க எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல கொண்டு வந்தீங்கன்னா 3 பவர் 3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைட்ல ரைட் சைட்ல எல்லாத்துலேயுமே பேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 3 3 3 பேஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இந்த எம் பவர் ஏ பவர் எம் இன்ட்டு என் இந்த ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏ பவர் எம்என் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இந்த ரூல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த ரெண்டு ரூல் கான்செப்டையும் இதில் யூஸ் பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். இப்போ 3 பவர் பவர் எல்லாத்தையும் ஒரே மாதிரி எம்என் எம் மைனஸ் என் அப்படிங்கிற கான்செப்டில் கொண்டு வரேன், பார்த்துக்கோங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 2n பாசிட்டிவில் இருக்கா, அப்படியே 2n போட்டுக்கோங்க. இதில் 2 2 4 என்ன செஞ்சுக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம், அதனால் ப்ளஸ் 4 போட்டுக்கோங்க. இங்கே ஒரு மைனஸ் என் இருக்குது, அதனால் மைனஸ் என் போட்டுக்கோங்க. கீழே டிவைடட் பை இந்த கான்செப்ட் மேலே வந்துச்சுன்னா மைனஸ் என் அப்படின்னு வரும். அப்போது இங்கே 3nங்கிறது மேலே வரும்போது மைனஸ் 3n அப்படின்னு ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னெல்லாம் லைக்கிங் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஆட் மைனஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் என் மைனஸ் என் மைனஸ் 4n வரும், மைனஸ் 4n 2n போச்சு அப்படின்னா ஸோ 3 பவர் மைனஸ் 2n வந்துடும், ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3 அப்படின் இருக்கும். பேஸ் காமனாக இருக்கனால மேலே இருக்க பவரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேட்டிங் த பவர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஈக்குவேட்டிங் த பவர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா பவரோட கான்செப்ட்லாம் ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா மேலே மைனஸ் 2n ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஆகிடும். இங்கே இருக்கிற பவர் இங்கே இருக்கிற பவரை என்ன செய்கிறேன், ஈக்குவேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த 4 அங்கே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 2n is equal to minus 4 plus 3 அப்படின்னு வரும். அப்போ 2n is equal to minus 1 அப்படின்னு ஆயிரும், 4ல 3 போச்சு அப்படின்னா. அப்போ n is equal to என்ன போடலாம், minus 1, இந்த minus 2 இங்கே டினாமினேட்டர் ஆச்சுன்னா minus 2 மாறிடும், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணால் என்னோட ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா, சிம்பிளிஃபை பண்ணி என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ n is 1/2. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.